இன்னைக்கு ஒரு அற்புதமான கதை நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு விஷயம் வந்து அது நடக்கும் பொழுது அந்த யூகிக்க கூடிய விதம் இருக்கும். நம்ம ஒரு யூகிப்போம், இன்னொருத்தர் இன்னொரு விதமா யோகிப்பா, இன்னொருத்தர் இன்னொரு விதமான யோசிக்கிறது உண்டு இல்லையா? ஒருத்தர் கீழே விழுந்துட்டார், ஐயோ பாவம்னு ஒருத்தர் நினைப்பா, ஒருத்தர் சிரிப்பா, ஒருத்தர் வேணும் அப்படின்வா இல்லையா? அந்த மாதிரி சித்தர்கள் எப்பவுமே பார்த்துட்டேன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் டைமென்ஷன்லேருந்து அதை பார்ப்பாங்க. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் பல டைமென்ஷன்லேருந்து அதை அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அது பெருசாக அவங்க மனசுக்குள்ளே அது பெருசாக போகாது. இது ஒரு பயிற்சி தான், இதை நீங்கள் பண்ணி பார்த்தலன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் டைமென்ஷன்லேருந்து அதை நீங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அது பெருசாக இருக்காது. எப்பவுமே சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய இதில் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது ஒரு துன்பம் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த துன்பத்துக்கு நேர் எதிர்மறையாக சிந்தனைகள் நீ கொண்டிருந்தனா அந்த துன்பம் பெருசாக உன் மனசை தாக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இன்றைக்கி அந்த கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது, அந்த ட்ரெயினில் வந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தைன்னு சொல்ல முடியாது, ஒரு 30-32 வயசு. அம்மாவுக்கு எப்பவுமே குழந்தைகள் குழந்தை தானே. அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டேன்னா எல்லாத்தையும் அப்படி அதிசயமாக பார்க்குறா, அப்படியே அதிசயமாக பார்க்குறா. மாமா அங்கே பாரு, அங்கே பாரு செடி, அங்கே பாரு மரம், அங்கே பாரு மரம், அப்படி இப்படி 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 அதிசயமாக பார்க்குறான். ஒரே ஆச்சரியப்பட்டு பார்க்குறான். பக்கத்தில் இருக்கிறவள்லாம் இந்த பொண்ணு என்ன ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது, மரம் அதை போய் பெருசாக சொல்லுது, வானம் அதை போய் பெருசாக சொல்லுது, அங்கே பாரு காக்கா, காக்காவை பெருசாக சொல்லுது, பறவைகள் பறவைகளை பெருசாக சொல்லுது, பஸ்ஸு பஸ்ஸு பெருசாக சொல்லுது. ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த குழந்தை ரொம்ப ஆச்சரியமூட்ட மாதிரி சொல்லுது. அதே மாதிரி ரொம்ப சத்தமாக பேசுது, ரொம்ப சத்தமாக பேசுது, அது பல பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அந்த ட்ரெயினில் போகும்பொழுது ஸ்நாக்ஸ்லாம் விற்றுட்டு போகிற அந்த பொண்ணு கத்தி கூப்பிடுது. கத்தி கூப்பிட்ட உடனே இவருக்கு ஒன்றும் புரியல, மற்றவங்கள்லாம் என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கு, இப்படி கத்தி கூப்பிடுறது அப்படிங்கிறத எல்லோரும் பார்த்தாங்க. அப்போது பல பேர் அவங்கக்கிட்ட, ஏங்க அவங்க பொண்ணு ஆஸ்பத்திரி கூப்பிடாத என்ன இப்படி போகணும். அவங்க அம்மா சிரிச்சுட்டு சொன்னி, இப்போ தான் ஆஸ்பத்திரிலேருந்து வரோம், என் பொண்ணுக்கு கண் பார்வை இத்தனை நாள் இல்லை, இன்றைக்கி தான் கண் பார்வை வந்தது, அதுதான் எல்லாம் அதிசயமாக பார்க்குறேன், வாய் பேச முடியாது இருந்தது, இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிதா, அதனால தான் கத்தி கூப்பிட்றா அவளுக்கு, இப்படி தான் பேசணும்னு அவருக்கு தெரியல, இதுதான் அவளுடைய பிரச்சனையாக இருந்தது, இன்றைக்கி தான் அது சரியாயிருக்கு, ஆனால் அது உங்களுக்கு பிரச்சனையாக தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னார். அப்போதைக்கு அவர் ரொம்ப அந்த சொன்னவா ரொம்ப வருத்தப்பட்டாக விஷயத்தை புரிஞ்சுக்காமல் கண்ணில் பார்த்ததும் நம்ம காதில் கேட்டதையும் வச்சு நம்ம சொல்லிட்டோம், அதை தீர விசாரிக்காத பேசிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. வேறொரு டைமென்ஷனில் அதை பார்த்துருந்தோம்னா நமக்கு அது புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் அவளுக்கு தோணுதுன்னு சொல்லி, சரி இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான கதையோடு மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகன். நன்றி.